வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இப்போ வந்து நான் வெள்ளரிக்காயை பத்தி பேசுற நேரம் வந்துருச்சு. ஏன்னா வெயில் காலம் இல்லையா, வெயில் காலத்துல எல்லாத்துக்கும் உடம்பு சூடாயிரும், உடம்புல நீர் சத்து குறையும். இது வெள்ளரிக்காய் வந்து ஒரு நல்ல உணவுப்பா. வெள்ளரிக்காய் தினம் ஒன்று கூட நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க நச்சு பொருளெல்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப நல்ல உதவி பண்ணுது. இதுல நீர் சத்தும் இருக்கு, நார் சத்தும் இருக்கு. அதனால உடம்புல உள்ள கழிவுகள்லாம் நீங்கிடுது. தண்ணி தாகம், தண்ணி உடம்புக்கு தேவையான நீர் சத்தை கொடுக்குது. சக்கரை நோய்க்காரவங்க சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இன்சுலினவே சுரக்க வைக்குது. ரெண்டாவது வெள்ளரிக்காய் வந்து அந்த சாறு, அந்த சாறை எடுத்து தலையில் தேய்ச்சி அரை மணி நேரம் வெயில் காலத்தில், மழை காலத்தில் பனி காலத்தில் வேணால் வெயில் காலத்தில் சாறை தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு குடித்தீங்கன்னா மண்டையில் இந்த பொடுகு தொல்லை வராது, முடிய நல்லா முணுமுணுமுன்னு இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுப்பா, நரம் பிரச்சனைக்கு நல்லது. இந்த வயிற்றுப்புண்ணு அல்சரு இப்படின்னு இருக்குல்ல, அவங்கெல்லாம் வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்தே குடிக்கலாம். வெயில் அப்படி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அது சௌரியமாகும். வெள்ளரிக்காய் வந்து அவ்வளவு இது. வெள்ளரிக்காயை வந்து நம்ம பச்சடி வச்சு சாப்பிடலாம். தோலை சீவிட்டு அப்படியே சீச்சீராட்டி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு, சீச்சை போடக்கூடாது, குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு தயிர் உப்பு போட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சும்மா இடையில ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் டிஃபன் சாப்பிடும் போது சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் பச்சடி அந்த அல்சர் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. நீர் சத்து சரி பண்ணுது. ஹார்ட் அட்டாக்கு என்ன வந்தால் அதை வந்து எதிர்ப்பு சக்தி இருப்பார். அதனால தான் இப்போ கொரோனா வந்தவங்களுக்கு கூட வச்சு கவனிக்கிறாங்க இல்லையா, அந்த தனிப்பட்ட முறையில் வச்சுட்டு கவனிக்கிறவங்களுக்கு டெய்லி வெள்ளரிக்காய் கொடுக்குறாங்கப்பா. ஆனால் வெள்ளரிக்காய் வந்து சளி பிடிச்சவங்களுக்கு தரமாட்டாங்க. பொதுவாக சளி ஜலதோஷம் தான், வெள்ளரிக்காய் சாப்பிட்டா சளி ஜலதோஷம் ஜாஸ்தியாகும். இப்போ கொரோனாவுக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு சில மாத்திரைகளை கொடுத்து அந்த வெயில் கொடுக்குறாங்க. அதனால் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் வெள்ளரிக்காய் ஜூஸாகவும் நீங்கள் குடிக்கலாம். வெள்ளரிக்காயாவும் முழுசாக மென்று மீனரோட மென்று நல்லா மென்று சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் வந்து இந்த கண் எரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி, இந்த வெயில் காற்று சூப்பு கண் எரியும், அப்புறம் கட் பண்ணி இப்படி கண்ணை வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு ரவுண்டை கண்ணில் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு மணி நேரம் இருந்து பாருங்கள், அந்த கண் எரிச்சல்லாம் ஓடி போயிடும். அப்புறம் அந்த முகத்தை வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இந்த வெயில் காற்றுல தோலெல்லாம் கருத்து போயிடும். அதுக்கு வெள்ளரிக்காய் என்ன செய்கிறாங்க, அந்த தோலை சீவிட்டு பூரா மிக்சியில் போட்டு அப்படியே அடித்து வச்சுக்கிறாங்கப்பா. அந்த பேக்காய்க்கு தான் எல்லாத்தையும் சேர்த்து அடித்து அந்த மூஞ்சியில் பேச்சிக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படி பிஸ்ஸாக மட்டமளாக படுத்துட்டு அப்புறம் மூஞ்சி வைக்கணும்னா மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக அந்த வெயில்னால் ஏற்படுற கர்மம் மாறுது. அதனால பியூட்டிக்கும் அது உதவுது. அதனால் இந்த வெள்ளரிக்காய் இந்த வெயில் காலத்தில் கட்டாயம் சேருங்கப்பா. வெள்ளரிக்காய் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. வெள்ளரிக்காய் ஈஸியாக கிடைக்கிற பொருள். வெள்ளரிக்காயோட அருமை பெருமை தெரிஞ்சீங்கன்னா தெரிஞ்சால் நீங்கள் அதை விட மாட்டீங்க. அதனால வெள்ளரிக்காய் கரெக்டாக இந்த வெயில் காலத்தில் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். வாழ்க வளம். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.